வணக்கம். இன்னைக்கு கருப்பட்டி யாருக்கு அனுப்ப போறோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் தழல் பாரம்பரிய உணவுகள், தழல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். இவங்க வந்து சிறுதானிய வகைங்க, அரிசி வகைங்க, அந்த மாதிரி தேன், நாட்டு சக்கரை இதெல்லாம் பண்ணினு இருக்காங்க. ஆர்கானிக் ஷாப்னு வேற தானே இருக்கும். அவர் ஸ்பெஷல் என்னன்னா, ஜவாது மலையிலிருந்து தேனை கொண்டு வந்து அவங்களுக்கு பக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஜவாது மலை, அவங்களுக்கு பக்கமே கொண்டு வந்து அவங்க நேரடியாக கொடுக்குறாங்க. குவாலிட்டியாக இருக்கும் அவங்ககிட்ட. அதே மாதிரி கருப்பு எனக்கும் பக்கம் தான் ஜவாது மலை, எனக்கு ஒரு கொஞ்சம் தூரம் அவ்வளோதானே, 30-40 கிலோமீட்டர் வரும் எனக்கு. எனக்கும் கொஞ்சம் கிட்ட தான், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம் தான் ஜவாது மலை. தேனெல்லாம் அவங்க கிட்ட நல்லா கிடைக்கும், ஆனால் என்கிட்ட இல்லை தேனை, என்கிட்ட இருக்கிற பண்ணி பண்ணலாம், ஒரிஜினலாக கிடைக்கும். என் பேர் மணிவண்ணன், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள், ரொம்ப அவசரமாக பார்க்க முடியாது இந்த வீடியோவெல்லாம். 5 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷத்தை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஏன்னா அவங்களுக்கும் நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் எங்களுக்கும் நன்மை, அவருக்கும் நன்மை, அதனால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பனங்கற்பட்டியில் நன்மைகள் என்னன்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் முடிஞ்சால் கொடுக்குறேன். பனங்கற்பட்டியில் வந்து மெயின் வந்து இரும்பு சத்து அதிகம், இரும்பு சத்து, அதுக்கப்புறம் கால்சியம்மு இதெல்லாம் ரொம்ப அதிகம், அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பனங்கற்பட்டியில். அதுக்கப்புறம் விட்டமின் பி, அப்புறம் அமினாமிலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும் கருப்பட்டியில். அதனால் என்னன்னா, இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லது, அதாவது இது சாப்பிட்டா குறைஞ்சிரும்னு கணக்கு இல்லை, மற்ற ஒயிட் சுகருக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் இதுவும் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்லாம், ஆனால் அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது, இது ஓரளவுக்கு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த ஓமத்தை வந்து இப்போ அந்த கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டா அந்த வாயு தொல்லையெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அது மட்டும் இல்லை, இந்த பனங்கற்பட்டி இந்த உடலுக்குள்ளே போன உடனே அந்த அசிட்டிக் அமிலமாக மாறி வயிற்றில் இருக்கிற நொதிகள் செயல்பாட்டை அதிகரித்து அதனால் செரிமான கோளாறு உண்டாகாமல் தவிர்க்கும். அதுதான் இதில் ஸ்பெஷலு. அடுத்து அந்த வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது இந்த பெண் பிள்ளைங்க வயசுக்கு வந்தப்போ அந்த தோல் உளுந்தோட கருப்பட்டியை கலந்து களி செஞ்சு கொடுப்பாங்க, உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க அது, அந்த மாதிரி உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் உடலுக்கு பலன் கொடுக்கும், அந்த ரத்தப்போக்கை வந்து கொஞ்சம் சீராக்கும். அடுத்து இரும்பு சத்து குறைபாட்டை போக்கி கர்ப்பப்பைக்கு வந்து கொஞ்சம் ஊட்டம் கொடுக்கும். அந்த பேறு காலத்தில் வந்து தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் உணவில் அந்த கருப்பட்டியை சேர்த்து வந்தால் அந்த தாய்ப்பால் கொஞ்சம் கூடுதலாக சுரக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து கிடைக்கும். அதுதான் இதெல்லாம் இன்னொன்று ஸ்பெஷலு. அப்புறம் இந்த வெள்ளச்சக்கரில் இருக்கிற கிளைமேசி உடலில் கலக்கும், அந்த அளவை பாதியாக குறைச்சிடும் இந்த கருப்பட்டி. ஏன்னா கருப்பட்டியில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது உடலில் ரத்தத்தில் அந்த சர்க்கரையை கலக்கிறத கொஞ்சம் தவிர்க்கும். அதனால் இந்த டீ காஃபி குடிக்கும்போது சர்க்கரையை போடாமல் இந்த கருப்பட்டியை கொஞ்சம் போட்டுக்கலாம். பிளாக் டீ, பிளாக் காஃபி தான், ஏன்னா பாலில் வந்து போட்டோமோன்னா பால் திரிஞ்சிரும். ஏன்னா இதில் வந்துட்டு சுண்ணாம்பு கலந்துருக்குறேங்க நாங்கள், நாங்கள் சுண்ணாம்பு கலந்தால் மட்டும்தான் கருப்பட்டியாக மாற்ற முடியும், அதனால் நாங்கள் சுண்ணாம்பு கலந்துருக்குறோம். அதனால் பிளாக் டீ, பிளாக் காஃபி குடிக்கலாம். அப்புறம் இதயத்தை பாதுகாக்கிற தேவையான பொட்டாசியம் சத்து இருக்குது இந்த கருப்பட்டியில். இதை வந்து ரத்தத்தை சுத்திகரிச்சிடும், ரத்தத்தை சுத்திகரித்ததோடு அந்த ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கும் கருப்பட்டி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான், ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இந்த ஹார்ட்டு பிரச்சனை வராமல் கொஞ்சம் தடுக்கும். அந்த பொட்டாசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால உடலில் இருக்கிற நரம்புகளெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நரம்புகளுக்கு கொஞ்சம் வலு கொடுக்கும். சரி, நம்ம பார்சல் சர்வீஸுக்கு வந்துட்டோம், அப்படியே பேசினேன், நம்ம பார்சல் சர்வீஸில் இந்த பார்சலில் போட்டுட்டு போகலாம். இன்றைக்கி நைட்டு போட்டோமோன்னா நாளைக்கு ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க. இது மேட்டூர் சூப்பர் ஃபாஸ்ட் சர்வீஸு, இதில் போட்டுறேன். உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் தாராளமாக, உங்களுக்கும் இதே மாதிரி அனுப்பிவிட்ருவேன். பார்சல் சர்வீஸில் கேட்குறவங்களுக்கு பார்சல் சர்வீஸில் அனுப்புவேன், கொரியரில் கேட்குறவங்களுக்கு கொரியரில் அனுப்பிவிடுவேன்.
பார்சல் சர்வீஸில் போட்டோம்னா நான் வெறும் கருப்பட்டிக்கு மட்டும் எனக்கு பணம் கொடுத்தா போதும், நீங்கள் பார்சல் எடுக்கும்போது நான் ரூபாய் போட்டோம்னா ஒரு 120 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துட்டு எடுக்கலாம். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.